நெல்லை மேலப்பாளையம் சந்தை முக்கில் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா பிறந்த நாளையொட்டி 10 ஆண்டுகள் சிறையில் வாழும் முஸ்லிம்கள், 7 தமிழர்கள் உட்பட ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை பாராபட்சமின்றி விடுதலை செய்ய வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட தலைவர் முகமது அலி தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் இம்ரான் அலி, ஏஐஐசி மாநில துணைத் தலைவர் மீரான் முகைதீன் அன்சாரி, எஸ்டிபிஐ கட்சி நெல்லை மாவட்ட தலைவர் கனி, கேம்பஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா மாவட்ட தலைவர் இஜாஸ் அகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் எஸ்டிபிஐ கட்சி மாநில செயலாளர் அகமது நவ்வி, ஆதி தமிழர் பேரவை நெல்லை மாவட்ட செயலாளர் கலைக்கண்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நெல்லை மண்டல அமைப்பு செயலாளர் சோனா, ஐகோர்ட் பாண்டியன் ஆகியோர் பேசினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறைவாசிகள் குடும்பத்தினர், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் உரிமை வழங்கும் போது ஏன் அப்பாவி தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மட்டும் நீங்கள் இந்த உரிமையை மறுக்கிறீர்கள் சொல்வதற்கு இந்த அரசு கடமைப்பட்டிருக்கிறது. எனவேதான் நாங்கள் கேட்கிறோம், மத மூலர்களை நீங்கள் சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமா, இன்றைய தினம் இந்த இரட்டை வீதி இந்த பாரபட்சம் முஸ்லீம்களுடைய விஷயத்தில் மட்டும்தானே நடந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்திவிட்டு எண்ணற்ற முஸ்லிம்களை கொலை செய்து அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்து இன்றைய தினம் எந்த குற்றமும் அனுபவிக்காமல் இந்தியாவினுடைய ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிற போலி சாமியார் பிரக்யா சிங் தாக்கூருக்கு உங்களுடைய நீதியும் உங்களுடைய அரசும் என்ன செய்திருக்கிறது? நாங்கள் எம்பி கேட்கவில்லை, பிரக்யா சிங் தாக்கூர் மாதிரி எம்எல்ஏ பதவியை கேட்கவில்லை. அவர்கள் செய்த குற்றத்தையும் தாண்டி அல்லது அப்பாவி சூழ்ச்சிகளால் இன்றைய தினம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களுடைய விடுதலையை தான் கேட்கிறோம். ஆனால் பிரக்யா சிங் தாக்கூர் போன்ற சில போலி சாமியார்களுக்கு குண்டு வைத்தவர்களுக்கு உங்களுடைய சட்டங்கள் செய்யக்கூடிய சலுகைகள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு உரிமைகளை தாருங்கள். அதோடு இன்றைய தினம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது, எஸ் வி சேகர் என்று சொல்லக்கூடிய ஒரு காமெடி நடிகர் தேசிய கொடியை அவமதிக்கிறார். காவல்துறை நாக்குசாமல் சொல்கிறது, எஸ் வி சேகர் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி. ஏன் ராம்குமாருக்கு மட்டும்தான் உங்களுடைய கப்பூர் செலவுகள் திறந்து வலுக்கி விடுவாரா? எஸ் வி சேகர் உங்கள் கப்பூர்ல வலுக்கி விட மாட்டாரா? நீங்க அவரை கொஞ்சம் கூட்டு போய் உங்களுடைய பாத்ரூம்ல வலுக்கப்பட்டிருக்கீங்க சொன்னா, இது போன்று இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதல்வரை நோக்கி கேட்கக்கூடிய தைரியம் எஸ் வி சேகருக்கு வருமா?